ஏன்னா ஹமாஸோட இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமே வந்து அவர்கள் செஞ்சது வந்து பல கைதிகள் அங்கே இருக்கிறாங்கன்றப்போ சுமார் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவ்வளவும் பேரும் பொதுமக்கள் தான். அதாவது ஹமாஸோட போராளிகளை இவங்க கைது பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்காக தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா கூட அது வந்து கொஞ்சம் தீவிரவாத செயல் மாதிரின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே இவர்கள் நடத்திய தாக்குதலே எதுக்காக அப்படின்னா பொதுமக்களை பிடிச்சி வச்சுருக்கிற ஹமாஸ் தாக்குதல் நடத்துச்சுன்னா 1500 மேற்பட்ட பாலஸ்தீன பொதுமக்கள் வந்து பல ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. அவங்கள விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை வாட்டி கேட்டாலும் விடலை. அதுக்காகத்தான் இவர்கள் தாக்குதல் நடத்தி இவர்கள் ஒரு 230 பேரை பிடிச்சிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் இப்போ நீயும் கூட நானும் கொடுக்குறேன்ற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த 7 நாளில் இந்த எக்ஸ்சேஞ்செலாம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சுது. எத்னிக் கிளன்சிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி மத தூய்மைவாதத்தை தானே பண்ணுறேன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. உனக்கு சாத்தானின் ஆட்சியும் வேணும், கடவுள் வாக்கு தத்துவம் செஞ்சு கொடுத்த நிலமும் வேணுமா? கரெக்டாக எதெல்லாம் வசதியாக இருக்கோ அதெல்லாம் சரி அதை வச்சுக்கிட்டு இருக்கிறவனை பூரா கிறுக்கனாக்கிக்கிட்டு மொத்த உலகத்தையும் கிறுக்கனாக்குறாங்க. ஒரு டிவியில் வந்து பேட்டி கேட்குறாங்க, பேட்டியில் அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, நீங்கள் போனது வந்து ஒரு அப்பாலஜி டூரா அப்படின்னு கேட்குறாரு. போய் இஸ்ரேல்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்காக நீங்கள் அங்கே இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. இந்த இது மாதிரி அட்வர்டைசர்ஸ்லாம் வெளில போகிறாங்களே, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்ன பணத்தை காட்டி மிரட்ட பார்க்குறாங்களா? அவ்வளோலாம் பயப்படுற ஆள் கிடையாது நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தை தான் கோ யுவர் செல்ஃப். நம்ம தமிழ் சென்னை பாஷையில் சொன்னால் ஓ வார்த்தை, அங்கே எஃப் வார்த்தை. 1965 முற்பட்ட முன்னாடி எல்லைகள் எப்படி இருந்ததோ அப்படி தான் அப்படி வைங்க, வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேசி தீர்த்துக்கலான்னு. இந்த ஹமாஸ் கேட்குறது தான் அதுதான் கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே கேட்கல. அந்த 67 போருக்கு அப்புறம் தான் எல்லா இடத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ மிச்சு, அதாவது மொத்த பாலஸ்தீனத்திலும் இப்போ அந்த பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்தது போக இப்போ அவர்கள் குடியிருக்கிற பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்க்கும் காசா இந்த 2 பகுதியில் தான் இருக்காங்க. மீது எல்லா இடத்துலேருந்தும் துரத்திட்டாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கார்த்திக். சார், நம்ம இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ரெட்ரோலுக்ஸில். ஒரு 7 போர் நிறுத்தம் அமைதியாக இருந்தது காசாவே, 2 பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணைய கைதிகள் வந்து மாறி மாறி அனுப்பப்பட்டிருந்தாங்க. மீண்டும் இஸ்ரேல் தனது வேலையை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு விடிய காலையில் மீண்டும் அவங்க அந்த ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஒரு போர் நிறுத்தம் அப்படின்றது ஒரு 6 இருந்தது, ஒரு 7 தொடர்ந்தோன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா ஓகே, இந்த போர் நிறுத்தம் மொத்தமாகவே இது வந்து நிறுத்தப்பட போகுது அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. உலக நாடுகளே அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு, கத்தார் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் மீண்டும் இஸ்ரேல் அந்த வேலையை செய்ததற்கான காரணம் என்ன? இது மீண்டும் பெரிய போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த போர் வந்து இந்த நடுவில் ஒரு 6 இது பேச்சுவார்த்தையிலேயே நிப்பாட்டினாங்க. முதல்ல 1-2, அப்புறம் 2 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அப்புறமா அன்அஃபீஷியலாகவே 1 நின்றுட்டாங்க. மொத்தமாக ஒரு 7 போர் நின்றுது. நான் கூட சந்தோஷப்பட்டேன், அப்பா ஒரு வழியாக முடிஞ்சுதுப்பா. நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, என்னடா ஒரு வழியாக முடிஞ்சுது. எல்லா இடத்துலையும் அந்த பணைய கைதிகள்லாம் மீட்கப்பட்டார்கள். அதில் முக்கியமாக பாலஸ்தீன கைதிகள் வந்து பல ஆண்டுகளாக கைதிகளாக இருந்தவர்கள். ஏன்னா ஹமாஸோட இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணமே வந்து அவர்கள் செஞ்சது வந்து பல கைதிகள் அங்கே இருக்கிறாங்கன்றப்போ சுமார் 1000 பேர் இருக்காங்க. அவ்வளவும் பேரும் பொதுமக்கள் தான். அதாவது ஹமாஸோட போராளிகளை இவங்க கைது பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்காக தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா கூட அது வந்து கொஞ்சம் தீவிரவாத செயல் மாதிரின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே இவர்கள் நடத்திய தாக்குதலே எதுக்காக அப்படின்னா பொதுமக்களை பிடிச்சி வச்சுருக்கிற ஹமாஸ் தாக்குதல் நடத்துச்சுன்னா 1500 மேற்பட்ட பாலஸ்தீன பொதுமக்கள் வந்து பல ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. அவங்கள விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை வாட்டி கேட்டாலும் விடலை. அதுக்காகத்தான் இவர்கள் தாக்குதல் நடத்தி இவர்கள் ஒரு 230 பேரை பிடிச்சிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் இப்போ நீயும் கூட நானும் கொடுக்குறேன்ற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்து இந்த 7 இந்த எக்ஸ்சேஞ்செலாம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சுது. சரி இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கடா, பேச்சுவார்த்தைக்கு போங்கடா அப்படின்னா
இன்னைக்கு இஸ்ரேல் நேரப்படி விடிகாலையில் 4:30 4:30 AM அப்படின்னா நம்ம இந்தியாவோட நேரத்தோட கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட டைமுக்கு வந்து 1:00 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டைமுக்கு மறுபடியும் தாக்குதலை தொடங்கி போய் காசா மீது மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று தான் காசாவில் அல்ஷிஃபாவில் உட்காந்து அந்த மருத்துவர்களே வேற ஆள் இல்லாமல், அதாவது இந்த துப்புரவு பணிகளை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் மருத்துவர்களும் செவிலியர்களும் அவங்களே இறங்கி கிளீன் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக இடிபாடுகள் ஒரு பக்கம், அங்கே ரத்தக்கரைகள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டீங்களா நாங்கள் ஆள் அனுப்புகிறோம்னு இப்போ இன்றைக்கி காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வேலை இவங்க, ஏன்னா இவர்கள் வந்து நம்ம கேட்குறது என்னென்னா திரும்ப திரும்ப சொல்கிறது, நீ சண்டை போடு வேணான்னு சொல்ல, உன் எதிரி உன் மேலே ஒருத்தன் தாக்குதல் நடத்துகிறான், நீ அவன் கூட அவனை நீ தாக்கி தான் ஆகணும், அடி வாங்கிட்டு சும்மா உட்காருங்களா நம்ம சொல்லலை, இஸ்ரேலுக்கு சொல்லும். ஆனால் நீ தாக்க வேண்டியது ஹமாஸ் ஆட்களை, ஹமாஸ் ஆட்களை விட்டுட்டு நீ என்ன பண்ற, பொதுமக்களை தான் திருப்பி திருப்பி அடிக்கிற. நீ தாக்குதல் நடத்தினா ஹமாஸ் மேலே போய் தாக்குதல் நடத்து, அவன் உன்னை அடிக்கட்டும், நீ அவனை அடி, யாரு பிஸ்தான்னு பார்ப்போம், நீ அடி வாங்குறியா அவன் அடி வாங்குறியான்னு பார்ப்போம்னா அது நேர்மையான விஷயம். அதை விட்டுட்டு பொதுமக்களை போய் 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 தாக்குறது, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த காசா பகுதியில் யூதர்கள் கிடையாது, ஃபுல்லாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ நீ வந்து எத்னிக் கிளன்சிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி மத தூய்மைவாதத்தை தானே பண்ணுறேன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. உனக்கு சாத்தானின் ஆட்சியும் வேணும், கடவுள் வாக்கு தத்துவம் செஞ்சு கொடுத்த நிலமும் வேணுமா? கரெக்டாக எதெல்லாம் வசதியாக இருக்கோ அதெல்லாம் சரி அதை வச்சுக்கிட்டு இருக்கிறவனை பூரா கிறுக்கனாக்கிக்கிட்டு மொத்த உலகத்தையும் கிறுக்கனாக்குறான், அதுதான் பிரச்சனையே. பெஞ்சமினுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா 26 அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 3 தான் இருக்குது. இப்போ வந்து இந்த எலெக்ஷனை விட்டுட்டோம், இந்த போரில் வந்து நம்ம கோல் வாங்கியாச்சு ஆல்ரெடி, எல்லா வகையிலையும் கோல் வாங்கிட்டாங்க. அவங்க அயன் டோம் காலி ஆகி போச்சு, சாஃப்ட்வேர் எதுவும் ஒர்க் ஆகலை, படைகள் வந்து பெருசாக உள்ளே வந்துடும் பார்த்தா உள்ளே போய் அவங்களாலையும் ஒன்றும் கட்ட முடியல. அந்த மெர்காவான்னு ஒரு உலகத்திலேயே இது மாதிரி ஒரு டேங்கே கிடையாதுன்னு சொல்லி ஒரு டேங்க் சொன்னாங்க, அந்த டேங்கை டப்பா டப்பாவாக பிரித்து போட்டாங்க. அதெல்லாம் பழைய இரும்புக்கு தான் போட்டிருப்பாங்க, அந்த ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. பொருளாதார ரீதியிலையும் அடி, ஏன்னா இதுவரை 3 சரக்கு கப்பல்கள் கடத்தப்பட்டுருச்சு, ஒன்றாவது காலி பண்ணிட்டாங்க, ரெண்டாவது தூக்கிட்டு போயிட்டாங்க, அது வேற எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அதனால ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் வேறு இருக்குது, எல்லா சைட்லேயும் அடி உழுகுதுன்றப்போ இப்போ பெஞ்சமின்க்கு வந்து இப்போ இந்த இடத்துல மிஸ் பண்ணோம்னா காலின்றது தெரியும். இதெல்லாம் ஈடுகட்டுறதுக்காக தான் எலான் மாஸ்க் அங்கே போனாரா? ஆ, அது ஒரு சிக்கல் இருக்கு. எல்லாமே அதுதான் கேட்க வந்தேன், எலான் மாஸ்கோட அந்த இதை பார்த்துருப்பீங்க. ஆமாம், எப்படி ஏன்னா முதல்ல வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தான் வந்து பேசினார் செயல்பட்டார் அப்படின்ற மாதிரிச்சு, அதுக்கப்புறம் அதை ஈடுகட்டுற மாதிரி இஸ்ரேலுக்கும் போயிட்டு அங்கே இல்லை இங்கே தான் அமாஸ் கொண்டு போட்டாங்களா, இங்கே தான் நடந்துச்சா, இங்கே தான் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் நம்ம. அதில் பெரிய விசேஷம் என்னென்னா, பாலஸ்தீன பகுதிகளில் இடிபாடுகள் நொறுக்கப்பட்டது தகர்க்கப்பட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 65% வந்து பொதுமக்களின் குடியிருப்பு வீடுகள், குடியிருப்பு. அதில் முக்கியமான ஒரு செய்தி எல்லோரும் மறந்துடுறாங்க, குடியிருப்புகளில் என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து லோனில் வாங்குவீங்க, வாங்கும்போதே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. என்ன இன்சூரன்ஸ்னால், ஒரு வேளை நீங்கள் செத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் இஎம்ஐலாம் யாரும் கட்ட வேணாம், உங்களோட வாரிசுதாரருக்கு அந்த வீடு அப்படியே சொந்தமாகிடும் அப்படின்ற மாதிரி அந்த இன்சூரன்ஸில் வரும். அந்த இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சும்மா நெட்டில் எடுத்து பாருங்களேன், இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு எடுத்து பாருங்களேன் வரும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் உள்ளே போனீங்கன்னா ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்த சொல்லும். ஒன்று வந்து கடவுளின் சித்தத்தால் இந்த பொருள் அழிஞ்சு போச்சுன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது. எதாவது திடீர்னு கடவுள் வந்து ஒருவேளை வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, எல்லா புக்லையும் சொல்லி வச்சுருக்காங்களே கடவுள் கடைசியாக ஒரு நாள் வந்து உலகத்தை அழிச்சு அழிச்சிருவாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் பணம் தர முடியாது. ரெண்டாவது வில்ஃபுல் டேமேஜ், இப்போ ஒரு ஃபோனை வாங்குறேன் இன்சூரன்ஸ் இருக்குன்னு நானே கீழே போட்டு உடச்சிட்டு காசு கொடுக்குன்னு கேட்டாரு, அந்த வில்ஃபுல் டேமேஜுக்கும் கொடுக்க மாட்டாங்க. மூணாவது கண்டிஷன் என்னென்னா, அட்டாக் இஃப் இட் இஸ் டிஸ்ட்ராக்டட் பை த அட்டாக் ஆஃப் அ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி ஆர் வார், ஒரு போரின் மூலமாகவோ இல்லை தீவிரவாத தாக்குதலின் மூலமாகவோ அந்த பொருளுக்கு சேதம் அடைஞ்சாலும் இன்சூரன்ஸ் வராது. இப்போ இந்த வீடுகள்லாம் இடிஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே குடியிருந்த மக்கள் அகதிகளாக வெளியே வந்திருப்பாங்கல்ல, இப்போ இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லாத வீட்டுக்கு நம்ம இஎம்ஐ கட்டி ஆகணும், அவனுக்கு வீடும் இல்லை ஆனால் இஎம்ஐயும் கட்டி ஆகணும்,
அப்போ அவனோட நிலைமை எவ்வளோ மோசமாக போகுது பாருங்கள் பொதுமக்களுக்கு. இவர் வந்து முதல்ல வந்து சும்மா பேப்பர் நியூஸை மட்டும் படிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, நான் வந்து பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த யூத மக்களின் அழுத்தத்தின் காரணமாகவா இல்லை அந்த ஜியானிஸ்ட் பிரிவுகள் வந்து இவருக்கு மேலே அழுத்தம் கொடுத்தாங்களான்னு தெரில, நேராக வந்து பாலஸ்தீனத்தை பற்றி சொல்லும்போது வெறும் நம்ம எடப்பாடியார் சொன்னார் தூத்துக்குடியில் எப்படி துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு தெரியுமானா, ஆமாம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி இவரும் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர், ஆனால் பாலஸ்தீனத்துக்கு மட்டும் நேராக போயிருக்காரு. ஆனால் பாலஸ்தீனத்தில் தாக்கப்பட்ட பகுதியில் எதுன்னு கேட்டிங்கன்னா குபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குபுட்ஸ்ன்றது ரெண்டு வகையான ஆக்டிவிட்டி தான் அங்கே நடக்கும். ஒன்று வந்து மிலிட்ரி பேஸ் இருக்கும், இன்னொன்று என்ன இருக்குன்னா அவர்கள் இந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லிட்டு பாலைவனத்தை பூரா விவசாய நிலமாக மாத்திரன்னு சொல்லி ஒரு டுபாக்கு ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க பல வருஷமாக. நம்ம இப்போ சைனா கூட அதோட சேர்ந்துருக்கு அந்த விஷயம் அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. அது வந்து பல வருஷமாக விட்டுட்டு இருக்கிற டுபாக்கு ஒரு கதை அது. அதுலலாம் ஒரு விவசாயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த இஸ்ரேலோட மொத்த விவசாயத்தில் வரக்கூடிய ஜிடிபியோடைய மொத்த அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 8% தான் விவசாயத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். அந்த இடத்துல தான் அதாவது அப்போ பாருங்கள் தெளிவாக ஹமாஸ் குண்டு போட்டது எங்கே போட்டிருக்காங்க, விவசாய நிலங்கள்லேயும் இராணுவ தளங்கள்லேயும் குண்டு போட்டிருக்காங்க. இவர் அதை பார்த்துட்டு இதுக்கு நான் வந்து நஷ்டீடு தரேன், நான் உங்களுக்கு அதுக்கு தேவையான இழப்பீடெல்லாம் நான் உங்களுக்கு பணமாக தந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு பெஞ்சமின்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை பார்த்துட்டு பெரிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய டிஸ்னி, ஆப்பிள் இது போன்ற பல நிறுவனங்கள், பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் நிறுவனங்கள் பூரா என்ன பண்ணிட்டாங்க, நேற்று வந்து என்ன சொல்லிட்டாங்க, நேற்றா முந்தா நாள் சாயங்காலம்னு நினைக்கிறேன் என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் நாங்கள் வந்து எக்ஸ் தளத்தில் விளம்பரம் செய்ய மாட்டோம். இவர் வந்து ஒரு அரச பயங்கரவாதத்துக்கு துணை போகிறாரு. இது வந்து பாலஸ்தீன தீவிரவாதம்னு இவங்க சொல்கிறத விட நம்ம எப்படி சொல்லணும்னா, இது இஸ்ரேலின் அரச பயங்கரவாதம். ஒரு அரசாங்கமே நான் கட்டவிழ்த்து விடும் ஒரு பயங்கரவாத செயல் இது. இந்த நீங்கள் பண்ணக்கூடியது அவங்க சொன்னது இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இந்த பொலிட்டிக்கல் டெரரிசம் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த கம்பெனிகள். மஸ்க் இஸ் சப்போர்ட்டிங் தி பொலிட்டிக்கல் டெரரிசம் ஆஃப் இஸ்ரேல், ஸோ வி ஆர் கோயிங் டு பி அப்டெயின்ட் ஃப்ரம் அட்வர்டைசிங் இன் த பிளாட்ஃபார்ம் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது இந்த அரச பயங்கரவாதத்துக்கு இவர் ஆதரவாக போகிறார் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இனிமேல் எக்ஸ் தளத்தில் விளம்பரம் செய்வதாக இல்லை அப்படின்னு. ஆனால் எலான் மஸ்க் கொடுத்த ரிப்ளை தானே? ஆமாம், பெஸ்ட் ரிப்ளை. அது வந்து எவ்வளோ ஒரு அருவறுக்கத்தக்க விஷயம்னு பாருங்கள். ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று வேணுமா வேணாமா? ஒரு டிவியில் வந்து பேட்டி கேட்குறாங்க, பேட்டியில் அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க, நீங்கள் போனது வந்து ஒரு அப்பாலஜி டூரா அப்படின்னு கேட்குறாரு. போய் இஸ்ரேல்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்காக நீங்கள் அங்கே இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. இந்த இது மாதிரி அட்வர்டைசர்ஸ்லாம் வெளில போய் வராங்களே, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, என்ன பணத்தை காட்டி மறக்க போகிறாங்க பார்க்குறாங்களா, அவ்வளோலாம் பயப்படுற ஆள் கிடையாது நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தை தான் கோ யுவர் செல்ஃப். நம்ம தமிழ் சென்னை பாஷையில் சொன்னால் ஓ வார்த்தை, அங்கே எஃப் வார்த்தை. ஒரு அதாவது சில நேரத்தில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் டக்குன்னு ஏதாவது வார்த்தை வந்துடும். நம்ம அண்ணன் சீமான் அடிக்கடி அது மாதிரி பண்ணுவார். ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது என்னையா சும்மா பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. அந்த வார்த்தை வந்து எவ்வளோ தவறான வார்த்தைன்னு அவர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, என்னையா அது பைத்தியக்காரத்தனமாக கேட்குறீங்கன்னு நான் உங்களை பார்த்து சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் கேள்வி பைத்தியகாரத்தனமானதுன்றது மட்டும் இல்லை, நீங்களே பைத்தியம் தான் நான் சொல்ல இன்டைரக்டாக சொல்கிறேன்னு தானே அர்த்தம். அது அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இவர் சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சொல்லலை. ஏன்னா அந்த நெறியாளர் கேட்குறாரு வாட் அப்படின்றாரு திரும்ப, ஓ யூ டிடன்ட் கேட்ச் இட், ஐ வில் டெல் யூ கிளியர்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி நிதானமாக மறுபடியும் எதுவும் சொல்கிறான். அப்படின்னா எவ்வளோ திமிர் இருக்கும். ஒரு பொதுவெளியில் உட்கார்ந்துருக்கிற நிறுவனமே வந்து இந்த எக்ஸ் தளமே வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பயன்படுத்துறதன் மூலமாக தான் உனக்கு வருமானமே வருது. இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய எக்ஸ் தளத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் வந்து பாலஸ்தீனத்திலையும் பயன்படுத்துகிறாங்க. அவன்கிட்டேருந்தும் உனக்கு வருமானம் வருது, அவன் மூலமாகவும் உனக்கு வருமானம் வருது. நீ வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாமல் ஒரு தர ரேட்டுக்கு இறங்கி பேசுகிறவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டான். பொதுவெளியில் தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட எதாவது பேசிப்பாங்க, ஒரு பொதுவெளியில் பேசும்போது நான் கேட்குறேன், இங்கே எல்லாம் சொல்லுவாங்களே கொஞ்சம் ஏழ்மையான மனிதர்கள்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகள்லாம் ஈஸியாக பயன்படுத்துவாங்கன்னு. நானும் தான் எத்தனையோ பொது நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கிறேன், டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கிறேன், ஆட்டோ ஓட்டுநர் போன்ற எத்தனையோ பேர் வருவாங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் பூ விற்கிறவங்க அவங்க இவங்க எத்தனையோ பேர் அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அவங்களாம் ஏன்னா அந்த நிகழ்ச்சிகள் அது மாதிரியாக பேசுகிறாங்க. அவர்கள் அவர்கள் வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஜாலியாக பேசும்போது பேசுவாங்க, இல்லை கோபமாக இருக்கும்போது பேசுவாங்க. நீ ஒரு பொது மேடையில் நடக்கக்கூடிய பேட்டியில் இப்படி பேசுகிறேன்னா இது வந்து உன்னுடைய திமிரை காட்டுதுன்னு அர்த்தம். இது திமிர் தான் இதை காட்டுது. இவ்வளோக்கும் அந்த நிறுவனத்தை நீ வாங்கினதுக்கு கூட பணமே பேங்க்கில் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இவரே ஒரு கேம்பெயின் பண்ணார். என்ன கேம்பெயின்னு, ஷேருக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் போடக்கூடாது,
அது வந்து வெறும் பேப்பர் தான், அதனால எந்த அது அதன் மூலமாக எந்த வருமானமும் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் வரும், அது மட்டும்தான் வருமானமே தவிர அந்த ஷேருக்குன்னு எந்த மதிப்பும் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் அடகு வச்சு தான் காசு வாங்கி ட்விட்டரையே விலைக்கு வாங்குறேன். அப்போ அது உனக்கு பணம் தானே போகுது, அப்போ நீ வந்து இருக்கிற ஃப்ராடு ஆளுந்தான் நமக்கு தோணுது. நீ ஃப்ராடாக இருக்க போய் தான் இப்படி மாற்றி மாற்றி வேலை செஞ்சுட்டு இருக்கிற. இந்த இடத்துலையும் இந்த பொது வெளியில் இப்படி வாயத்திறந்து கோ அப்படின்னு சொன்னால் இதை விட ஒரு அசிங்க அவருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. இதை தொடர்ந்து இன்னொரு சம்பவம் ஐநா சபையில் நிகழ்ந்தது தான். இதை எப்படி பார்க்குறீங்க, ஐநா சபையில் நிகழ்ந்த அந்த சம்பவம்? முந்தா நாள் வந்து என்ன பண்ணாங்க, ஐநா சபையில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆமாம், என்னென்னா 1965 முன்னாடி, அதாவது போர் நடந்தது வந்து 67. நான் இன்னொரு இடத்துல பேசும்போது நான் வருஷத்தை மாற்றி சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. போர் நடந்தது 65 இல்லை சார், 67. 67 தான், 67 ஜூலையில் தான் போர் நடந்தது. அந்த தீர்மானத்தில் அவங்க சொன்னது எப்படின்னா, 1965 முற்பட்ட முன்னாடி எல்லைகள் எப்படி இருந்ததோ அப்படி தான் அப்படி வைங்க, வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இந்த ஹமாஸ் கேட்குறது தான் அதுதான் கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே கேட்கல. அந்த 67 போருக்கு அப்புறம் தான் எல்லா இடத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ மிச்ச, அதாவது மொத்த பாலஸ்தீனத்திலும் இப்போ இந்த பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்தது போக இப்போ அவர்கள் குடியிருக்கிற பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் பேங்க்கும் காசா இந்த ரெண்டே ரெண்டு பகுதியில் தான் இருக்காங்க. மீது எல்லா இடத்துலேருந்தும் துரத்திட்டாங்க, இப்போ இந்த இடத்துலேருந்தும் துரத்தணுன்றாங்க. இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 91 நாடுகள் ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறாங்க, ஒரு 69 நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி 69 பேர் எதிர்ப்பு தெரிவித்தான்னு எனக்கும் தெரியல. அதில் பெரும்பான்மையாக ஒரு ஐரோப்பிய நாடு கூட மிஸ் ஆகலை, எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்கலாம் மண்டையில் மூளை இருக்கா இல்லை நம்ம மோடிஜி சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஒரு 8 நாடுகள் வந்து அப்சென்ட் ஆகிட்டாங்க, நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. இஸ்ரேல் வந்து பொதுமக்களை பூரா கொள்றாங்கடா அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நாங்கள் அதுக்கு ஆதரிச்சோ எதிர்த்தோ வாக்களிக்க மாட்டோம்னு வெளியே போகிறதும் ஒன்று தான், அந்த தீர்மானத்தை எதிர்ப்பதும் அப்படின்றதும் ஒன்று தான். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, அந்த வெளியே போன நாடுகளில் இந்தியாவும் ஒன்று, இந்தியா அந்த கனடாலாம் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க, அதுவும் ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 67 போரில் வந்து இஸ்ரேல் பல இடங்களை கைப்பற்றிய போது 1972 ஐநா சபையில் இந்த போருக்கு முந்தைய நிலைக்கு ஸ்டேட்டஸ் கோவை மாற்றணும், ஸ்டேட்டஸ் கோனா அந்த இருப்பு நிலையை, அதுக்கு 67 போருக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 72 அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தது இந்தியா. இப்படி ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த தீர்மானத்தை காலி பண்ணி விட்டாங்க. இப்போ அப்படி ஒரு தீர்மானம் வரும்போது நம்மெல்லாம் முதல்ல வாக்களிச்சிருக்கணும், ஆனால் நம்ம ஆளுங்க வாக்களிக்காமல் போயிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் தான் இன்றைக்கி காலையில் சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி நீ அந்த மாதிரி போ, அந்த மாதிரி வைடா அப்படின்னு சொன்னால் போர் நிறுத்தத்தை நிப்பாட்டிட்டு அவன் சண்டைக்கு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக இப்படியே போயிடாது. ஹமாஸிடம் தொடர்ந்து இஸ்ரேல் அடி வாங்கி வாங்கி இன்னும் அம்பலப்பட போகுது, அதுதான் நடக்க போகுது. ஏன்னா இப்போ கடந்த 40 நாட்களுக்கு மேலே நடந்த சண்டைகளில் பார்த்த வர எந்த இடத்துலையுமே இஸ்ரேல் முன்னேறவே இல்லை. கடைசியாக வேறு வழி இல்லாமல் இந்த அமைதி ஒப்பந்தத்தை போட்டு அந்த 7 நாளில் பணைய கைதிகளை கைமாத்துறது மட்டும்தான் நடந்திருக்கே தவிர வேறு ஒன்றும் நடக்கலை. இப்போ பெஞ்சமின் சொன்னது தான், பணைய கைதிகள்லாம் எல்லோரும் இங்கே வந்துட்டாங்கன்னா நாங்கள் மறுபடியும் போர் தொடுப்போம். யார் மீது? பொதுமக்கள் மீது. பொதுமக்கள் மீது தான் மறுபடியும் போர் தொடுக்க போகிறாங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம் ஹமாஸும் அதுக்கு எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஹமாஸுக்கு இப்போது ஒன்றுக்கு இன்னொரு 3 பேர் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஹெஸ்புல்லா வந்திருக்கு, ஹவுதி வந்திருக்கு, ப்ளஸ் வந்து ஈரான் வந்து மறைமுகமாகவே சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, கொடுக்காமலாம் இல்லை. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட மறுபடியும் தங்களுடைய புது போர்க்கப்பலை கொண்டாந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோப்பா, புதுசாக போர்க்கப்பல்லாம் வச்சுருக்குறோம், டில்மன் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த டில்மன் அப்படின்ற அந்த கப்பலையும் கொண்டாந்து லான்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஃபத்தா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை டிஸ்பிளேயில் கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேலாம் யாருக்காக அப்படின்றது இஸ்ரேலுக்கே நல்லா தெரியும், நமக்கு தானே காட்டுறாங்க படம் காட்டுறாங்கன்றது நல்லா தெரியும். அதையும் மீறி சண்டையை தொடர்ந்துருக்காங்கன்னா அப்போ கொஞ்சம் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலுக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இதை தொடர்ந்து பேசுவோம் சார். என்ன இஸ்ரேல் அமாச போகிறப்ப வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு அடுத்து என்னென்ன செயல்கள் நடக்குது, இஸ்ரேலுக்கு எதிராக அமாஸ் என்னென்ன செய்ய போகுது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.